ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாபிக்ஸ். நம்ம பார்க்க போனா தனுஷ்னாவோட திருச்சிற்றம்பலம் படம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வசூல் போயிருக்கு. என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் மட்டும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210,000 டாலருக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 1,67,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையோட லைஃப் டைம் கலெக்ஷன், ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையோட லைஃப் டைம் கலெக்ஷன் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 207,000 டாலருக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 1,65,00,000 தான் வசூல் பண்ணியிருக்கு வலிமை படம் மொத்தமாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து. அந்த படத்தை வந்து 10 நாளில் வந்து காலி பண்ணியிருக்கு. திருச்சிற்றம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா 1,67,00,000 மேலே வசூல் பண்ணி ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேமான் இம்பாக்டாக என்னன்னு தெரியல. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. 10 நாளே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா படம் வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு வலிமையோட கதையை வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பயங்கரமாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10K என்ட்ரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, 10,000 என்ட்ரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, இப்போ 12,000 என்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே திருச்சிற்றம்பலமோட அந்த ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏன் பண்ண மாட்டுறாங்க, ஏன் டிலே பண்ணுறாங்கன்றது தான் புரியல நமக்கு. நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்கட்டும் சரி, அஃபிஷியலாக நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஐயங்கார் இன்டர்நேஷனல் இருக்கட்டும் சரி, நிறைய பேர் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண மாட்டுறாங்க எவ்வளோ பாக்ஸஸ் ஓவர்சீஸில் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். நம்ம வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து இந்த ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு வாரம் பேசினாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்குது, அதான் உண்மையான விஷயம். ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக ஆகும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷ்னாவோட திருச்சிற்றம்பலம் சாதனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி.